வெல்கம் டு ஸ்பைசி தமிழ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த ஆரக்கீரையை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இந்த கீரை வந்து வயல் வழிகளில் தண்ணி நிறைய இருக்கிற இடங்களில் வந்து கிடைக்கும். தானாகவே வந்து வளரும், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இது வந்து இந்த நீளமான அந்த தண்டு பகுதியை எடுத்துட்டு மேலே இருக்கிற கீரையை மட்டும் உருவி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் காம்பு எல்லாம் எடுத்துட்டு கீரையை மட்டும் தனியாக உருவி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போது பொரியல் செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், நாலு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரையை 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டா கண் பார்வை குறைபாடு இருந்தால் சரியாயிரும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு, நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கீரையை வந்து ஆரக்கீரை, ஆரா கீரை, நீராற அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து இந்த கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சர்க்கரையோட அளவை வந்து இந்த கீரை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து சரி பண்ணிடும். இந்த கீரையை வாரத்தில் 2 அல்லது 3 தடவை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதல் சேர்த்துருக்கேன். கீரை வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து உப்பு சேர்த்துக்கங்க. முதல்ல வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும், வதங்கின உடனே கம்மியாயிரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முதல்ல உப்பு போட்டிங்கன்னா ஜாஸ்தியாயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து வேக விட்டுக்கிறேன். இந்த கீரையோட டேஸ்ட் வந்து முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருந்தது. இந்த கீரையை வந்து கீரை விற்கிறவங்களே ரொம்ப ரேராக தான் கொண்டு வராங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 தடவை வந்து இதை கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. தீராத சர்க்கரை வியாதியையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட ஆராக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கீரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.